இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு மொபைல் வந்து MI 3S ப்ரைம் இருக்குது. இந்த மாடலில் எல்லா மாடலுக்கும் பொதுவாக தான் நான் சொல்கிறேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஆன் ஆஃப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனால் இந்த மொபைல் வந்து ஆனில் தான் இருக்குது, நான் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் போர்டில் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஷார்ட் பண்ணி பாருங்கள், இந்த பட்டன் வந்து இப்போ ஒர்க் ஆகலை. ஆனால் இங்கே சார்ஜர் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், சார்ஜர் கனெக்ட் பண்ணோன்னா சார்ஜர் இது ஒர்க் ஆகுது, இந்த மொபைல் வந்து ஒர்க் ஆகுது. முதல்ல இது ஆன் ஆகாமல் இருந்த மொபைலு, இதை வந்து நான் போர்டை கலத்தி போர்டிலேருந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பட்டன் ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சனால எப்படி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பட்டன் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி பட்டன் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு அப்படின்னா எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். முதல்ல இதோட பேக் சைடு டோரை வந்து ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அதனால் வந்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். 3S வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்காது, இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். சில மாடலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பேக் சைடில் இருக்காது, அந்த மாதிரி பட்டது வந்து நம்ம டக்குனி ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து இந்த மொபைலோட ஓனர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வீடியோ பார்த்துட்டு டக்குனி, நான் ஏற்கனவே வீடியோவில் நிறைய முறை சொல்லியிருப்பேன், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இதில் இருக்குதுன்னா மெதுவாக தான் எப்படி எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அங்கே இவங்க வந்து டக்குனு ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல், அதனால் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டிப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த பேப்பர் பாருங்கள், பேப்பர் மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் டக்குனு இழுக்கும்போது இது வந்து கிழிஞ்சு போயிடும். இதுவும் கிழிஞ்சு போயிட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்டில் வந்து இருக்கக்கூடியது, இது இதில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். இது வந்து டக்குனு ஓப்பன் பண்ணுறதுனால இது வந்து கிழிஞ்சு போயிட்டு பாருங்கள், லைட்டாக தான் இருக்கும், பேப்பர் மாதிரி தான் இருக்கும். என்ன பாருங்கள், இவ்வளோ தான், லைட்டாக வச்சோம்னா கிழிஞ்சு கிழிஞ்சு போயிடும். இதோட விலை பார்த்திங்கன்னா 350 ரூபா 400 ரூபா கிட்ட ஆயிரும். அதனால் வந்து இதை ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு பேக் சைடில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே மெதுவாக தான் இப்படி ஓப்பன் பண்ணணும், டக்குன்னு விரிச்சு இது பண்ணக்கூடாது. சரி, இப்போ நாம் அந்த ஆன் ஆஃப் பட்டனை பார்த்துடலாம். ஆன் ஆஃப் பட்டனை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த சைடில் வந்து இருக்கும். இது வந்து எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னா மதர் போர்டோட ஸ்டிப்பு மூலமாக இணைச்சிருக்கோம். இப்போ நம்ம இதில் இருக்க ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்க்ரூ வந்து மிஸ் ஆகிடக்கூடாது, தனியாக தூக்கி வச்சுடுங்க. பார்த்தீங்கன்னா இதோட ஷீல்டை வந்து எடுத்து தனியாக வந்து வச்சுடுங்க. இப்போ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மதர் போர்டு. இந்த மதர் போர்டுலேருந்து இந்த ஆன் ஆஃப் பட்டன் ஸ்ட்ரிப் வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்குது. இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் இப்படி தள்ளி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா முதல்ல இப்படி இருக்கும். இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்ட்ரிப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தள்ளி வெளியே எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப நைஸ் பேப்பர் மாதிரி தான் வச்சுருப்பாங்க, அதனால கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக வந்துடும். இப்போ நாம் இந்த பட்டனை தான் வந்து இது பண்ணணும். பட்டனை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து எப்படி ஆன் பண்ணுவாங்கன்னு முதல் பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் எப்படி ஆன் பண்ணேன் அப்படின்னா, இந்த பின்னு நிறைய இருக்குல்ல, அந்த பின்னில் வந்து கீழே இருக்க ரெண்டு பின்னு இல்லைனா மேலே இருக்க ரெண்டு பின்னு, மேக்ஸிமம் மொபைலுக்கு வந்து கீழே இருக்க ரெண்டு பின்னை வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் ஆகிரும், மொபைல் வந்து ஆன் ஆகிரும். உங்களுக்கு சுவிட்ச் ஆஃபில் இருக்கிறத ஆன் பண்ணால் இப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் அப்படி இருத்தி நம்ம ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணியே வச்சுப்போம்ல, அதே மாதிரி இதில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா மொபைல் வந்து ஆன் ஆகிரும். ஓகே, நம்ம இப்போ இந்த பட்டனை வந்து சரி பண்ணிடலாம். பாருங்கள், இதான் அந்த பட்டனு. இந்த பட்டனோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேப்பரை வந்து மடக்கி வச்சு வச்சுருப்பாங்க. இந்த பேப்பரை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து பிரித்து எடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இப்படியெல்லாம் இது பண்ணண்டா அப்படின்னா இந்த ஆன் ஆஃப் பட்டன் ஸ்டிப்பே வந்து கடையில் கிடைக்கும், 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் ஆகும். அந்த 200 ரூபா கொடுக்கிக்கு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் வந்து டக்குனு சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 200 ரூபா சேமிக்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி சரி பண்ணிவிடுங்க.
இல்லைனா இதே பட்டன் வந்து புதுசு கிடைக்கும், 150 200 வரைக்கும் இருக்கும், ஆன்லைன்லேயும் இருக்கும், ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஸ்னாப்டீல் எல்லா ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இதோட லிங்க் வந்து என்னோடய யூடியூப் சேனலோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், வேணுங்கிறவங்க பார்த்துடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து கோல்டு பேட் இருக்கும், இது வந்து கோல்டு பேடு, இது வந்து அதில் இது டச் பண்ணுறக்கூடிய ஒரு பேடு. இப்போ இதில் வந்து நல்லா சுரண்டிக்கிடணும் நம்ம, இல்லை சில உங்களுக்கு பாசி பிடிச்ச மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஒருவேளை ஐபிஏ இருக்குது அப்படின்னா ஐபிஏ போட்டு க்ளீன் பண்ணிடுங்க. இந்த ஐபிஏ எங்கே கிடைக்கணும் அதுவும் ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஸ்னாப்டீல் எல்லாத்துலேயும் வந்து இருக்குது. அதுலேயே உங்களுக்கு இல்லை அப்படின்னா அதில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி தேவைப்பட்டாலும் மொபைலோட டூல்ஸு சர்வீஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குது, வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கொரியர் மூலமாக சென்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நாம் இதை வந்து இது பண்ணியாச்சு. இப்போ மூணு பட்டன் இருக்கும், பவர் பட்டன், வால்யூம் அப்பு, வால்யூம் டவுன், இந்த மாதிரி இருக்கும். மூணையும் வந்து நம்ம இப்போ சுரண்டி விட்டுடணும். பாருங்கள் ரெண்டு பேப்பரையும் வந்து தனியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெண்டையுமே நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் இது வந்து மாட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிப் வந்து கிழிஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் புதுசு தான் வாங்கணும், இது வந்து கிளியாமல் இருக்கனால தான் நான் வந்து க்ளீன் பண்ணி போட்டேன். இதில் பட்டன் இதில் இருக்கும், இந்த பட்டனை வந்து நல்லா சுரண்டிடுங்க. சரி, இப்போ நம்ம சுரண்டியாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி இதை வந்து ஒட்டிக்கிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னிலேயே வந்து டஸ்ட் அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இதுலேயும் வந்து பெட்ரோல் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. இதுலேயும் கொஞ்சம் சுரண்டி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நீட்டாக வந்து இது புதுசு நீங்கள் பட்டன் மாதிரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீட்டாக வந்து ஒர்க் ஆகும். இப்போ நாம் இதை வந்து மொபைலில் வந்து மாட்டிடலாம், மாட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். எப்படி இதை கலத்துனீங்களோ அதே மாதிரி ஸ்டிப்பில் வந்து மாட்டிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக இந்த ஸ்டிப்பில் வச்சு மாட்டி ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதில் வந்து இதில் ஒட்டலை அப்படின்னா இதில் கொஞ்சமாக டீ 7000 கம்மை வச்சு நீங்கள் லைட்டாக ஒட்டிக்கலாம். இப்போ வந்து மொபைல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள் நீட்டாக ஒர்க் ஆகிட்டு, எத்தனை முறை ப்ரெஸ் பண்ணாலும் கரெக்டாக எப்படி ஒர்க் ஆகணுமோ அதே மாதிரி ஒர்க் ஆகுது. பாருங்கள் வால்யூம் கூட்டுறது எல்லாமே நல்லா நீட்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நாம் இதில் வந்து கம் போட்டு இதை வந்து ஒட்டிடலாம். ரொம்ப போடணும்னா லைட்டாக ஒரு மூணு சின்ன டாட் மட்டும் வச்சுட்டா போதும். பாருங்கள் இப்போ நம்ம இதில் வச்சு ஒட்டியாச்சு. இப்போ இதோட பேக் டோரும் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்குது, அதையும் நம்ம சரி பண்ணிடலாம். இந்த பேக் டோர் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து இதில் தான் வந்து இருக்கும், ஆனால் இதில் வந்து உடஞ்சிருக்குது.
பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. இப்படி தனியாக வச்சுட்டு இப்போ வந்து இதுலேருந்து நம்ம கலத்தின ஷீல்டு வந்து மாட்டிடலாம். மாட்டியில் இருக்க ஸ்க்ரூ எல்லாம் நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்க்ரூ எல்லாம் போட்டாச்சு. கடைசியாக ஒரு முறை மேலே இருக்க டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும், எல்லா மொபைல்லையும் கண்டிப்பாக டஸ்ட் இருக்கும், அதை வந்து ஒரு முறை க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா இனிமேல் கலத்தது கொஞ்சம் நாள் கழித்து தான் கலத்துவோம் ப்ராப்ளம் வரும்போது, அதனால் ஒரு முறை மேலே இருக்க டஸ்ட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நாம் இதோட டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் இது வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது, பாருங்கள் சூப்பராக. சூப்பராக வந்து இது வந்து ஒர்க் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அப்போ தான் வந்து ஒரு எல்லோரும் இதை பற்றி தெரிஞ்சுவிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மேலே இருக்க ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணி வச்சுடுங்க. அப்படியே யூடியூப்பில் வந்து கிரியேட்டர் ஜிவாங்க யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க.